ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்கணும், அதேமாரி எவ்வளோ ரேங்க் லிஸ்ட் இருந்தால் இந்த ஜாப் வந்து கிடைக்கும், அதை பற்றினா ஃபுல் அனலைசிஸ் தான் இன்டிவியூவல் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஓனாக வந்து கிரியேட் பண்ணி கால்குலேஷன்லையுமே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே எவ்வளோ வந்து பார்த்தா வேகன்சி வந்து போயிருக்கு, எவ்வளோ ரேங்க் லிஸ்ட் இருந்தால் உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கிடைக்கும், இதை பற்றினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்மளே ஓனாக வந்து கிரியேட் பண்ணி பிபிடியில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணுறது ரிசல்ட்டுக்காக தான். ஓகே, நிறைய பேர் என்கிட்ட வந்து டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்தால் நமக்கு இந்த ஜாப் வந்து கிடைக்கும். இன்னும் ஒரு சில பேர் அவங்க எடுத்த கட் ஆஃப் மார்க்கை மென்ஷன் பண்ணி இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு எனக்கு இந்த வேலை வந்து கிடைக்காமல் மாதிரி நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இப்போதைக்கு நம்ம அப்லோட் வந்து பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம கட் ஆஃப் மார்க் பற்றி பார்த்துடலாம். அதாவது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் மார்க் அப்படின்ற ஒரு விஷயமே எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணுறது வந்து கிடையாது. இது வரைக்கும் எந்த விதமான அஃபிஷியல் பிடிஎஃப்மே வந்து கட் ஆஃப் பற்றி ரிலீஸ் பண்ணதும் வந்து கிடையாது. இவங்க முழுக்க முழுக்க வந்து பார்த்தா ரேங்க் லிஸ்ட் இருக்குது பாருங்கள், அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் ஜாப் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஓகே, கட் ஆஃப் அப்படின்றது வந்து பார்த்தா நம்மளே வந்து பார்த்தா டிசைட் பண்ணுறது தான். இவ்வளோ மார்க் எடுத்தால் நமக்கு இந்த ஜாப் வந்து கிடைக்கணும் நம்மளே தான் டிசைட் பண்ணுமே தவிர, ஸோ கட் ஆஃப் பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் அவங்க வந்து கொடுக்குறது கிடையாது. முழுக்க முழுக்க ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி மட்டும் தான் ஜாப் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தா ரிசல்ட் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இந்த ரிசல்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, அதாவது 300 நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்க, அதேமாரி கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓவரால் ரேங்க் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, அதேமாரி கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ ரேங்க் எடுத்திருக்கீங்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் டைப்பிஸ்ட் நீங்கள் முடிச்சிருந்தா டைப்பிஸ்ட்டில் எவ்வளோ ஓவரால் ரேங்க் வந்து எடுத்திருக்கீங்க, ஸ்டெனோனா ஸ்டெனோவில் எவ்வளோ ஓவரால் ரேங்க் எடுத்துக்கிற மாதிரி ரேங்க் வைஸாக உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. இதை பேஸ் பண்ணி மட்டும் தான் வந்து பார்த்தா உங்களை ஜாப் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஓகே, ஸோ முழுக்க முழுக்க கம்யூனிட்டி வைஸாக ரேங்கை பேஸ் பண்ணி மட்டும் தான் ஜாப் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தா ரேங்க் லிஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தா எவ்வளோ வேகன்சி வந்து போகுது, எவ்வளோ ரேங்க் லிஸ்ட் தான் நமக்கு இந்த ஜாப் வந்து கிடைக்கும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனில் மொத்தம் 7301 வேகன்சி உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. டைப்பிஸ்ட் ஸ்டெனோ சேர்த்து வந்து 3132 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓவராலவே இந்த வருஷத்துக்கு 7301 வேகன்சிஸ் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த 7301 வேகன்சியும் வந்து பார்த்தா கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வந்து போகும். அதாவது டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தா ரிசர்வேஷன் வந்து வச்சுருக்காங்க, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ எவ்வளோ பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வந்து போகுது அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்த்தா ஓனாக வந்து கால்குலேஷன் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ டோட்டலாக வந்து 7301 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 7301 வேகன்சியும் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு வந்து பார்த்தா பிரிஞ்சு போகுது, அதுக்கு நம்ம கால்குலேஷன் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் கேட்டிருக்காங்க, ஜென்ரலுக்கு வந்து 31% இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க. அதன் அடிப்படையில் இந்த 7301 வேகன்சியில் 31% இவங்களுக்குனா, ஸோ டோட்டலாக இவங்களுக்கு மட்டுமே 2763 வேகன்சி இவங்களுக்கு வந்து போகுது. ஸோ இந்த ஜென்ரல் கேட்டகரி வந்து பார்த்தா மீதி இருக்க எல்லா கம்யூனிட்டியுமே இந்த ஜென்ரல் கேட்டகரியில் போய்ட்டு நீங்கள் போட்டியெலாம் பொதுப்பிரிவு தான். ஸோ எல்லாருமே நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் போய்ட்டு போட்டி வந்து போடலாம். ஓகே, அதுக்கடுத்து பிசி கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிசியில் மொத்தம் 26.5% இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க. இதன் அடிப்படையில் இந்த 7301 வேகன்சியில் பிசிக்கு மட்டுமே 1935 வேகன்சி அவங்களுக்கு வந்து போயிடுது. அதுக்கடுத்து பிசி முஸ்லீம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து 3.5% இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க. இதன் அடிப்படையில் 856 வேகன்சி அவங்களுக்கு வந்து போகுது. அதுக்கடுத்து எம்பிசிக்கு வந்து 20% இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க. இதன் அடிப்படையில் 1460 வேகன்சி வந்து இவங்களுக்கு வந்து போகுது. அதுக்கடுத்து எஸ்சிக்கு வந்து 15% வந்து கொடுத்துருக்காங்க. 1095 வேகன்சி வந்து பார்த்தா எஸ்சிக்கு வந்து போகுது. அதுக்கடுத்து எஸ்சிஏ இருக்காங்க பாருங்கள், அருந்ததியர், அவங்களுக்கு வந்து 3% இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க. அதன் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து 219 வேகன்சி வந்து போகுது. அதுக்கடுத்து எஸ்டிக்கு வந்து 1% இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க, அவங்களுக்கு மொத்தம் 73 வேகன்சிஸ் வந்து போகுது. ஓகே, இந்த 7301 வேகன்சியில் ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோட இடஒதுக்கீடு போகிறமே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிசினா, ஸோ பிசிக்கு மொத்தமே 1935 வேகன்சி மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க இடஒதுக்கீடு மட்டும் தான் நீங்கள் வந்து போட்டி போடுற மாதிரி இருக்கும். மீதி இருக்க பாருங்கள், பிசி எம்ஒயில் வந்து பார்த்தா எம்பிசியோ எஸ்சியோ இவங்களுடைய வேகன்சி நீங்கள் வந்து போட்டி போட முடியாது, உங்களுக்கு கொடுத்துருக்க வேகன்சியில் மட்டும் தான் நீங்கள் வந்து போட்டி போட முடியும். அதேமாரி ஜென்ரலாக இருக்க பாருங்கள், இதில் போய்ட்டு நீங்கள் வந்து போட்டி வந்து போடலாம்.
ஸோ இந்த தவிர்த்து மீதி இருக்க எந்த கமிட்டியுமே உங்களால் போட்டி வந்து போட முடியாது. உங்களுக்கு கொடுத்துருக்க இடஒதுக்கீடு மட்டும் உங்களால் வந்து பார்த்தா காம்படிஷன் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது நினைப்பில் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வேகன்சி கம்மியாக இருக்கிற மாதிரி தான் வந்து தெரிய வரும். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தா இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன், இப்போ பிசியில் வந்து 1935 வேகன்சி வந்து கொடுத்துருக்கானா, இது எல்லாமே உங்களால் போட்டி போட முடியாது. இதுலேயும் நிறையா வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ பெண்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க, பிஎஸ்டிஎம்க்கு ஒதுக்கிருக்காங்க, டிசபிலிட்டி பர்சனுக்கு ஒதுக்கியிருக்காங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து ஒதுக்கியிருக்காங்க. 62% வந்து பார்த்தா எக்ஸ்ட்ராவாக ஒதுக்கியிருக்காங்க, அதை பற்றி வந்து பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ இடஒதுக்கீடு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எல்லாமே வந்து கரெக்டாக கிரியேட் பண்ணி தான் வந்து கால்குலேஷன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் எதுக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிசிக்கு வந்து 1935 வேகன்சி வந்து பார்த்தா இடஒதுக்கீடு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. 26.5% தான் 1935 வேகன்சி மட்டும் தான் இப்போதைக்கு பிசிக்கு வந்து கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து நிறைய வேகன்சி வந்து பார்த்தா பிரிஞ்சு போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து 20% வந்து இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க. அதன் அடிப்படையில் இந்த 1935 வேகன்சியில் அவங்களுக்கு மட்டுமே வந்து 387 வேகன்சி வந்து பார்த்தா தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு வந்து போயிடுது. அதுக்கடுத்து பெண்களுக்கு வந்து 30% இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க. இதன் அடிப்படையில் இந்த 1935 வேகன்சியில் பெண்களுக்கு மட்டுமே 580 வேகன்சி வந்து பார்த்தினா போயிடுது. அதுக்கடுத்து டிஎனா டிசபிலிட்டியபிள் பர்சன் மாற்றத்தினால் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு 4% இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க. இதன் அடிப்படையில் 77 வேகன்சி அவங்களுக்கு வந்து போயிடுது. அதுக்கடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து 4% இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க. சாரி, அவங்களுக்கு வந்து 5% இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க. இதன் அடிப்படையில் 97 வேகன்சி அவங்களுக்கு வந்து போயிடுது. அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 3% இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க. இதன் அடிப்படையில் 58 வேகன்சி அவங்களுக்கு வந்து போயிடுது. ஓகே, அதாவது பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்க, உமனுக்கு, டிசபிலிட்டி பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், எக்ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவங்க எல்லாருமே வந்து சேர்த்து 62% வேகன்சி இவங்களுக்கே வந்து போயிடுது. மீதி இருக்காங்க பாருங்கள், மீதி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த 38% இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க. வெறும் 736 வேகன்சி மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் அவங்க வந்து பார்த்தா கண்டிப்பாக செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி வைஸை இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்யூனிட்டி வைஸில் இருக்க, ஸோ பிஎஸ்டிஎம் படித்தவங்க, பெண்களுக்கு, டிசபிலிட்டி பர்சன், எக்ஸர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு, இந்த மாதிரி அவங்களுக்கு 62% இடஒதுக்கீடு வந்து போயிடுது. மீதி இருக்க 32% மட்டும்தான் நார்மலாக பீப்புள் அப்ளை பண்ணுறாங்க பாருங்கள். எந்த விதமான இடஒதுக்கீடு இல்லாதமே அவங்க அப்ளை பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு 32% மட்டும்தான் வேகன்சி அவங்களுக்கு வந்து போகுது. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி மட்டும் அவங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்கோம். அதாவது ஜென்ரலுக்கு வந்து 2236 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பெண்களுக்கு எவ்வளோ போகுது, பிஎஸ்டிஎம்க்கு எவ்வளோ போகுது, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எவ்வளோ போகுது, ஸ்போர்ட்ஸ் மஸ்ட்டுக்கு எவ்வளோ போகுது, ஸோ மீதி இருக்கவங்களும் எவ்வளோ இடத்துல நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணால் நீங்கள் வந்து அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். அதாவது ஒரு தனி நபர், அதாவது நீங்கள் நார்மலாக ஒரு பீப்புள் நீங்கள் வந்து டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து பிசி கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம்லேயும் வரல, பெண்கள்லேயும் வந்திருக்க மாட்டீங்க, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கீங்கன்னா மீதி இருக்க பாருங்கள் 736 வேகன்சி, இந்த வேகன்சியில் மட்டும்தான் நீங்கள் வந்து போட்டி போடுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ரொம்பவே வந்து கஷ்டமான விஷயம். ஓகே, இதன் அடிப்படையில் தான் அவங்களோட வேகன்சியை வந்து பார்த்தா அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ பிசிஎம் இந்தமாரி எல்லாமே நம்ம வந்து பார்த்தா தெளிவாக ஒவ்வொன்றா வந்து கொடுத்தாச்சு. நீங்கள் ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தா கால்குலேட் பண்ணுது. ஸோ டோட்டலான வேகன்சி 7301 வேகன்சியில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டைப்பிஷ்லாம் நீங்கள் வந்து முடிக்கலாம், கண்டிப்பாக நீங்கள் லெஸ் பண்ணி தான் ஆகணும், உங்கள் வேகன்சி இன்னுமே வந்து குறையும். அதாவது 7301 வேகன்சியில் டைப்பிஸ்ட்டு மட்டுமே வந்து 3700 வேகன்சி வந்து போயிடுது. மீதி வந்து அதாவது டைப்பிஸ்ட் எல்லாமே சேர்க்காத மீதி வந்து பார்த்தா 4169 வேகன்சி மட்டும்தான் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஒதுக்குறாங்க. நீங்கள் வந்து டைப்பிஸ்ட் ஸ்டெனோ எதுவுமே வந்து முடிக்கலாம், உங்களுக்கு டோட்டலாகவே 4169 வேகன்சி மட்டும்தான் இருக்கும். இந்த 4169 வேகன்சியில் மட்டும்தான் நீங்கள் வந்து போட்டி போடுற மாதிரி இருக்கும். அதுலேயே வந்து கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு வந்து பார்த்தா வேகன்சிஸ் வந்து பிரிஞ்சிடுது. அதாவது டைப்பிஸ்ட் இதை தவிர்த்து மீதி இருக்க வேகன்சி மட்டும் நான் இப்போதைக்கு வந்து சொல்கிறேன். ஓகே, அதை நீங்கள் வந்து டைப்பிஸ்ட் எதுவுமே முடிக்காதிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 4169 வேகன்சி மட்டும்தான் நீங்கள் வந்து போட்டி போடுற மாதிரி இருக்கும். ஸோ கம்யூனிட்டி வைஸில் உங்களுக்கு எவ்வளோ வேகன்சின்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில போஸ்டிங்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா முன்னுரிமை கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு ஒரு சில போஸ்டிங் வந்து போயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கால்குலேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து பார்த்தா தெளிவாக வந்து ஆல்ரெடி கால்குலேஷன் வந்து பண்ணிட்டேன். இந்த 7302 வேகன்சி எவ்வளோ வேகன்சி போகுது எல்லாமே தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம ரேங்க் லிஸ்ட் பற்றி பார்த்துலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பிசியாக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து பிசியில் வந்து போட்டி போகிறீங்க. நீங்கள் வந்து அதாவது நீங்கள் ஒரு 7000 வேகன்சியில் வந்து அதாவது உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து 1500 இருக்குன்னா, ஸோ தாராளமாக உங்களுக்கு வந்து பார்த்தா வேலை கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ 2500 ரேங்க் லிஸ்ட் இருக்குன்னா அது ஓவரால் நீங்கள் பிசி கம்மிட்டியில் 2500 ரேங்க் லிஸ்ட் இருக்குன்னா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் வேலை கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா கவுன்சிலிங் அப்போ எல்லாருமே வந்து போயிட மாட்டாங்க, ஒரு சில பேர் ஆப்சன்ட் ஆவாங்க. அதன் அடிப்படையில் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன,
அதாவது பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க பாருங்கள், இவங்க வந்து இந்த ஜென்ரல் கேட்டகரியில் வந்து போட்டி போடுவாங்க. அதேமாரி பெண்களும் இந்த ஜென்ரல் கேட்டகரியில் வந்து போட்டி போடுவாங்க. இந்தமாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எந்த விதமான ஸ்பெஷலைசேஷன் இல்லாதிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமான விஷயம். ஸோ பெண்களாக இருக்கட்டும், பிஹெச்எம் வச்சுருந்தாகட்டும், அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட் வந்து இருக்குது. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு புரியலாம் நீங்கள் வாட்ஸ்அப் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து பார்த்தா ரிப்ளை வந்து பண்ணிடுறேன். ஓகே, ஸோ முழுக்க முழுக்க ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து பார்த்தா உங்களுக்கான செலெக்ஷன் பாசிட்டிவ் இருக்கும். அதிகபட்சம் கம்ப்யூட்டர் ரேங்கை பொறுத்திருக்கோம் நீங்கள் 2500 இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்து பார்த்தா அதிகமாக இருக்குது. அப்படி நீங்கள் 2500 மேலே போனால் கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பே வந்து கிடையாதுனே வந்து சொல்லலாம். ஏன்னா அதிகபட்சம் பிசிக்கு மட்டும் தான் ஒதுக்கியிருக்காங்க அதிகபட்ச வேகன்சி கம்மிட்டியில். அதேமாரி ஜென்ரலாக வந்து பார்த்தா 2300 வந்து கொடுத்துருக்காங்க. இதன் அடிப்படையில் கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக ரேங்க் லிஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கான ஜாப் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தேவைப்படுது. அது ஸோ எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க, எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் என்ன, கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆள் எடுக்கிற வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் எல்லாமே நம்ம கண்டிப்பாக வீடியோ வந்து போட்டுடலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.